ஹலோ ஹேமா உள்ளே வரலாமா ஹாய் அருண் வாங்க என்ன இது கமெண்ட் கமெண்ட் பை த பை ஹவர் யூ அருண் ஐ எம் ஃபைன் தேங்க்யூ ஹேமா அருண் இந்த லாஸ்ட் வீக்கெல்லாம் நான் இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தேன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அருண் இந்தியன் ஹிஸ்ட்ரியா என்ன படிச்சிங்க அதில் எதெல்லாம் அதில் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னாவே கண்டிப்பாக இந்தியா உருவான விதம்

நான் இப்படி யோசித்ததே இல்லை ஹேமா செம்ம கொஸ்டின் ஆனால் பதில் தெரியல எனக்கு தெரியல நீங்களே சொல்லுங்கள் ஹராப்பா நம்மளுடைய மிக பழமையான நகரம் அதே போல் வந்து உலகத்துக்கே வந்து சிவிலைசேஷன் நாகரிகத்தை சொல்லி தந்த நகரம் அந்த ஹராப்பா அதை கண்டுபிடித்தவர் தயராம் சஹானி அவர் தான் வந்து அதை கண்டுபிடிச்சவர் சூப்பர் ஹேமா சரி ஓகே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதை நீங்கள் சொல்லணும் காயத்ரி மந்திரம் நம்ம வந்து ஏதாவது எந்த ஒரு ஒரு வேலையை தொடங்கினாலும் சரி எதுனாலும் நம்ம காயத்ரி மந்திரம் சொல்கிறோம் அந்த காயத்ரி மந்திரம் எங்கேருந்து வந்தது எந்த வேதத்தில் வந்து முத முத பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அருண் நான் படித்தேன் ஆனால் இதை வந்து இந்த வேர்டை நான் கம்மக்கராசாக்லியே எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல மொத்தம் வேதங்கள் நான்குன்னு தெரியும் ஆனால் இது எந்த இடத்துல வருதுன்னு தெரியல காயத்ரி மந்திரம் ரிக் வேதத்தில் தான் முத முத பயன்படுத்தியிருக்காங்க ஆக ரிக் வேதத்தில் தான் வந்து காயத்ரி மந்திரம் வருது அருணை இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான கேள்வி உனக்கு மந்திரம் சந்திரம் பில்லி சூனியம் போன்றவற்றை கூறுவது எந்த வேதம் இது சொல்ல முடியுமா ஓ ஹேமா அந்த மந்திரம் தந்திரமும் பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து வேதத்திலேயே சொல்லியிருக்கா எனக்கு தெரியல சாமி எந்த வேதத்தில் வருதுன்னு எனக்கு தெரியல இதை பற்றி சொல்கிற வேதம் அதர்வண வேதம் அதர்வதன் வேதத்தில் தான் மந்திரம் சந்திரம் புள்ளி சூனியம் கட்டுக்கள் பேயி பிசாசு பற்றிய கதைகள் எல்லாம் அதர்வான ரகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அருண் இப்போ வந்து புத்தரை பற்றி ஒரு சில கேள்விகள் கேட்க போறேன் புத்தர் குளித்து நாணோதயம் பெற்ற நதி எது ஹாய் ஹாய் எனக்கு தெரியுமே இந்த கேள்விக்கு பதில் ஸ்வர்ண ரேகா நதி ரேகா நதியில் தான் புத்தர் குளித்து நானோதயம் பெற்றார் ஏ அருண் யூ ஆர் ரைட் வெரி குட் ரைட் ஆன்சர் யூ ஹல் கிவன் புத்தர் ஒரு முறை போதிச்சுக்கிட்டே போகும்போது புத்தருக்கு ஒரு இடையர் குல பெண்மணி மங்கை இடையர் குல மங்கை பால் கொடுக்குறாங்க அந்த மங்கையை பற்றி வரலாற்றில் குறிப்பிட்டிருக்காங்க அந்த மங்கையினுடைய பெயர் தெரியுமா உனக்கு அருண் ஹேமா நாமளும் தான் தினம் பால் வாங்கணும் நம்மளை பற்றி யாரும் சொல்ல மாட்டுறாங்க நாம் யார்கிட்ட பால் வாங்கணும்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் புத்தருக்கு பால் கொடுத்த இடையர் குல மங்கையை பற்றிலாம் வரலாற்றில் தெரிவிச்சிருக்காங்க நான் இதை கேள்விப்பட்டதில்லை ஹேமா எனக்கு கூட தெரியாது அருண் படிக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சுஜாதா சுஜாதா அப்படிங்கிற இடையர் மங்கை தான் வந்து புத்தருக்கு பால் கொடுத்துருக்காங்க எக்ஸலென்ட் நைஸ் நைஸ் ஹேமா இப்போ ஒரு வினோதமான கேள்வி புத்தருடன் ஒரு விலை இருந்திருக்காங்க அந்த விலை யாருன்னு தெரியுமா உனக்கு என்னது புத்தருடன் விலை என்ன ஹேமா சொல்றீங்க ஆமா அருண் புத்தருடன் ஒரு விலை இருந்திருக்காங்க ஆம்பரபாளி ஆம்பரபாளி அப்படிங்கிறவங்க ஒரு நடனமங்கை இவங்க வந்து வைசாலியை சேர்ந்த மிக பெரிய அழகி இவங்க வந்து ஒரு முறை வந்து புத்தருக்கு உணவு பரிமாறியிருக்காங்க ஒரு விருந்து வச்சிருக்காங்க இவங்களை வந்து இவங்க மேலே கொண்ட ஈர்ப்புனால் ஒரு அரசர் வந்து அதாவது வைசாலியை சேர்ந்த ஒரு மன்னர் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டார் அதற்கு பிறகு புத்தருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து படைச்சிருக்காங்க ஸோ அப்போ தான் வந்து இந்த ஆம்பிரபாளி அப்படிங்கிற ஒரு விளைமாது வந்து புத்தரோடு இருந்துதான் வந்து வரலாறு சொல்லுது ஹெமா ரியலி ரொம்ப ஆழமாக டீப்பாக படிச்சிருக்கீங்க சூப்பர் அருண் புத்தர் ஞானம் பெற்றது வந்து நமக்கு தெரியும் அந்த ஞானம் பெற்ற போதி மரத்தை வெட்டிய மன்னன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த மன்னன் ஒரு மன்னன் வெட்டிதான் அவர் வந்து ஞானம் பெற்ற போதி மரத்தை இவர் யாருன்னு தெரியுமா ஏதாவது கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா இல்லை ஹேமா எனக்கு தெரியாது ஆமா போதிமரம் போதிமரம்னு சொல்கிறம போதிமரம்னா என்ன இந்த இது மாதிரி நம்ம மாமரம் கொய்யாமரம் மரம் அந்த மாதிரி போதிமரம்னு ஒரு மதம் இருக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அருண் அதாவது போதி மரம் அப்படின்னா அரசமரம் அரசமரம் தான் இந்த போதி மரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் நூற்றாண்டில் புஷ்யமித்ர சுங்கன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வெட்டியிருக்காப்புல திரும்ப ஆறாம் நூற்றாண்டுலயும் திரும்ப அதே இடத்துல ஒரு மரத்தை வச்சு வளர்த்துருக்காங்க அந்த மரத்தை சஹாங்கன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வெட்டியிருக்காரு அருமை ஹேமா ஆமா இந்த ஆள் ஏன் ஹேமா அவ்வாறு ஞானம் பெற்ற மரத்தை போய் ஏன் வெட்டணும் அந்த அவ்வளோ கடுப்பா அந்த ஆளுக்கு அதாவது அருண் அது அப்படி இருந்திருக்காது அவர் வந்து புத்த மதத்தை மேலே வெறுப்பு இருந்திருக்கும் புத்த மதத்தை பரவக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு ஸோ அந்த காரணமா வந்து அந்த மரத்தை அவர் வெட்டியிருக்கணும் அப்படிதான் ஒரு காரணமாக இருந்திருக்க முடியும் ஹேமா இப்போ உனக்கு ஒரு கேள்வி புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடிய நூல் எது எதில் புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியும் என்ன புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி இவ்வளோ சொல்கிறேன் அதை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை பற்றி நான் படிச்சிருக்க மாட்டேன்னா ஜாதக கதைகள் அதில் தான் வந்து புத்தனுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்லியிருக்காங்க நான் ரைட்டுன்னு நினைக்கிறேன் யா யூஆர் ரைட் யூஆர் ரைட் ஹேமா ரைட் த ஆன்சர் இஸ் ரைட் ஜாதக கதைகள்